வணக்கம் ஈவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். நான் ஈஸியாக ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஒரு மூணு ஐட்டம் போகிறோம். உங்களுக்கு நெய் பிடிக்காதவங்க கூட சூப்பராக பண்ணி சாப்பிட்லாம், ஆனால் கரையிற மாதிரி. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்வீட் தான். இப்போ நம்ம சாதாரணமாக எண்ணெயை வச்சு எப்படி மைசூர் பாக் பண்ணலாம். ஸோ எண்ணெய் வேண்டாம், நாங்கள் நெய்யை போடுறோன்னா நான் எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கேனோ அந்த அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எண்ணெயை வச்சு, அதாவது ரிஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெயை வச்சு நான் வந்து உங்களுக்கு மைசூர் பாக் பண்ண போகிறேன், கரையிற மைசூர் பாக். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் கோபுரமாக இல்லை, நீங்கள் தட்டி எடுத்துட்டாலும் சரி, கோபுரமாக எடுத்துட்டாலும் சரி, கொஞ்சம் தான், ஒரு 2 ஸ்பூன் தான் எக்ஸ்ட்ரா வரும். கடலை மாவு 1 கப் எடுத்துட்டுருக்கேன். கடலை பருப்பை வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சிங்கன்னா 1 கிலோ மாவு அரைச்சி வச்சுட்டா எல்லாத்துக்குமே ஆகும். தீபாவளி ஈவினிங்கில் பஜ்ஜி பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி எல்லா கடலமாவில் பண்ணுற பஜ்ஜனம் பச்சனெல்லாம் பண்ணலாம். அப்புறம் அரிசி மாவோட சேர்த்தும் பண்ணலாம். 2 மாவு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எல்லா பச்சனமும் அடித்து நவுத்திடலாம். சரிங்களா? என்ன தீபாவளி நெருக்க வந்துடுது, இன்னும் எனக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து தரல யாரும். பையன் எடுத்து தரேன் எடுத்து தரேன்றான். அதான் அந்த புளி வருது கதை தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி. சரியா? சரி பாப்போம். ஒரு காட்டன் புடவை தான் கேட்டிருக்கேன் நான், ஏன்னா எனக்கு மற்றதெல்லாம் கட்டிக்க முடியல, என்னால் முடியறதில்ல வேலை செய்யறதுக்கும் இதுக்கும். அதனால் காட்டன் சாரீ தான் கேட்டிருக்கேன். ஒன்றே ஒன்று எடுத்துக்கொடு, அது பிடிச்சது நல்லா இருந்ததுன்னா நான் அப்புறம் அதே டிசைனில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் வளையல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கேட்டிருக்கேன். 1 டசன் 2 டசன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அது வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் பட்ஜெட் தான். நீங்கள்லாம் என்ன தீபாவளிக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன். தீபாவளி அன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், லைவ் வரேன், உங்களோட ஜாலியாக எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களோட பேசலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக பாருங்கள், நான் ரொம்ப வறுக்கலை. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப ஒரு வாசனை லைட்டாக வர மாதிரி, அவ்வளோதான். ரொம்பலாம் கலர் மாறக்கூடாது. என்ன இந்த மாதிரி வறுத்தது என்ன பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் போட்டு ஜலிச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எண்ணெயில் கரைக்கும் போது சௌரியமாக இருக்கும். இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஜலிச்சு வச்சுப்போம். சரிங்களா? ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான். இப்படி பண்ணாலே எல்லாம் அழகாக விழுந்துடும். இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக ஜலிச்சுடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ரொம்ப வறுக்கக்கூடாது, செவக்க சும்மா அப்படி கை பொறுக்கிற சூடு வறுத்தா போகும். சரியா? 1 கப்பு கடலை மாவு ஜலிச்சிருக்கோம், அதில் எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் 1 கப்பு. உங்களுக்கு வந்து நீங்கள் நிறையாலாம் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் வந்து நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்தீங்களோ அவ்வளோ எண்ணெய் எடுத்துட்டா போகிறோம். இதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். சரிங்களா? இதை நல்லா கரைச்சி வச்சுட்டா தான் அந்த சக்கரைப்பாக்கில் நம்ம ஊற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் மைசூர் பாக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு எண்ணெய் வேண்டாமா, நான் வந்து நெய் போட்டுக்கிறேன் அப்படின்னா நெய் 1 1/4 கப்பு போட்டுக்கோங்க, போகிறோம், நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அடுப்பை பற்ற வச்சு, அடுப்பை பற்ற வச்சுட்டேன்னு சொல்ல மறந்துட்டேனே, ஒருத்தர் நாகப்படுத்தினார் அடுப்பை பற்ற வச்சுக்கணும்னு சொல்லலையே மாமின்னு, அதனால் இப்போ சொல்லிடுறேன், அடுப்பை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதே இந்த கப்பு எந்த கப்பில் அளந்தோமோ அதே அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுக்கணும். இந்த சர்க்கரை நனையிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகும், இல்லை நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கோபுரமாக சர்க்கரை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வரணும், பப்புள்ஸ் பப்புள்ஸாக. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட்டாக இப்படி பப்புள்ஸ் பப்புள்ஸாக வரும்ல, அந்த டைம் போகிறோம் உங்களுக்கு. அதுக்கு மேலே அதுவே நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட எண்ணெயில் கரைச்ச கல்லமாவை ஊற்றுறோம். எதுக்கு? சாஃப்ட் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு. இந்த அளவு வந்து நீங்கள் இதை அப்படியே நீங்கள் நிறையா பண்ணுறதா இருந்தால் கூட்டிக்கோங்க. சரிங்களா? நல்லா வரும், தைரியமாக பண்ணுங்கள். ஆனால் என்ன, கைவிடாமல் கலரணும், ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஹீட் வச்சா ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வரும். இந்த மாதிரி கைவிடாமல் கலரிட்டே இருங்க. நான் அந்த பதம் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அப்படியே நுரைச்சிட்டு வரும், செண்டு மாதிரி இப்படி சேர்ந்து வரும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அதனால் நமக்கு இதில் ஒன்றும் வேலையே இல்லை. எண்ணெயை பழைய மைசூர் பாக்குனா எண்ணெய் 1 பக்கம் கொதிக்கணும், கலரை ஊற்றணும். ஆனால் அது நல்லாயிருக்கும், பொறிஞ்சி நிறைய வரும்.
இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்னென்ன, இப்போ எல்லோரும் ஈஸியாக பண்ணுறது தானே லைக் பண்ணுறாங்க. அந்த காலத்து மைசூர் பாக்கெலாம் கலரிண்டே இருக்கணும், இங்கே என்ன காயணும் எடுத்து எடுத்து ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றி பண்ணணும். இந்த இப்படி நான் தள்ளும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஆகும் கொஞ்சம். இந்த கலர் வந்து இப்படி பாருங்கள், ஒயிட்டாக தெரியுதா? அந்த கலர் இல்லாமல் கொஞ்சம் இப்படி தள்ளும்போது ஒயிட்டாக தெரியும். இதுதான் பதம், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஒயிட்டாக தெரியுதா? மேலே இப்படி குப்பிருச்சு, இதை காமி, இதோ பாரு ஒயிட்டாக இப்படி வருது பாரு, இந்த மாதிரி ஒயிட்டாக வரும் இந்த பதம், இதுதான் பதம். சரியா, இப்படி பண்ணிங்கன்னா இப்படி கோடு தெரியும். பதம் மாத்திரம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், இங்கே நான் போட்டிருக்கேன், ஆறின உடனே இதை பாருங்கள் பால்ஸ் மாதிரி வந்துடுது. ஆறின உடனே போட்டு பார்த்தா பால்ஸ் மாதிரி வந்தால் ஓகே. இங்கே ஏற்கனவே பிளேட்டில் என்ன தடவி வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் எப்படி உழுதுன்னு, அந்த அல்வா பதத்தில் உழணும். சரிங்களா, அப்படி உழுந்தால் தான் நம்மளோட மைசூர் பாக்கு சூப்பராகிடும். நம்மளோட சாஃப்ட்டு மைசூர் பாக் கொஞ்சம் ஆறட்டும், நான் வந்து ஸ்லைஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன். சப்போஸ் இந்த மாதிரி கிண்ணி இருந்ததுன்னா இதில் எண்ணெய் தடவிட்டு இதில் ஊற்றி ஊற்றி ஒரு அஞ்சாறு கிண்ணி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தட்டினீங்கன்னா அழகாக ரவுண்டு மைசூர் பாக் கிடைக்கும். நீங்கள் அது கூட பண்ணலாம், இல்லைன்னா இதையே இப்படி வச்சு கட் பண்ணி எடுக்கலாம். சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம் குழந்தைகளுக்கு அப்படின்னு இருக்கும். சரிங்களா, இந்த பாருங்கள் என்னோடய ஜட்டி இதுவே கொஞ்சம் ஆறின்னு இருக்குது பார், தெரியறதா? இப்படி பார்த்தா இது ஆறுறது தெரியணும், அப்போ இது செட் ஆகிடும். பாருங்கள் இப்போ ஊற்றியாச்சு, அதை என்ன பண்ண போகிறோம், நம்ம 30 நிமிஷம் ஆற விட்டு ஸ்லைஸ் போட்டு எடுத்து உடச்சி பார்த்தா அவ்வளோ சாஃப்டான ஒரு மைசூர் பாக் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வித்தின் 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் பண்ணிடலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். ஸோ இந்த மைசூர் பாக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக்னால் அங்கே ஒரு பட்டன் இருக்கும், நிறையா பேர் ஃபோன் பண்ணி எனக்கு லைக் எதுன்னு தெரில, ஒரு லைக்னால் ஒரு பட்டன் போட்டிருக்கோம் லைக்னு, அதை டச் பண்ணுங்கள். சரிங்களா, லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிவிட்டு சேஃபாக தீபாவளி விளையாடுவோம். யாரோ ஒருத்தருக்கு சொல்லியிருந்தாங்க, என்னோடய பையனுக்கு வந்து 11வது வயது பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த குழந்தைக்காக என்னோடய ப்ரேயர் கடவுள்கிட்ட வச்சுட்டு அந்த குழந்தைக்கு என்னோடய ஆசீர்வாதம். எப்படி அப்படின்னா, எல்லா செல்வங்களும் பெற்று ஆரோக்கியமாக அவனோட அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னோட ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி யாருக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்கோ, யாருக்கெல்லாம் மேரேஜ் டே இருக்கோ, அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.